கதை சொல்றியாமா? பாப்பா சாப்பிடு, இப்ப பார்த்தாலும் விளையாட்டு, சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற, சாப்பிட போறியா இல்லையா? அம்மா என்னாச்சு பாப்பா? அம்மா என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு பாப்பா? சரி 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 சரி, காலை வதருங்க, காலை வதருங்க, அழக்கூடாது, சரியா போயிடும். அதுக்குதான் அப்பவே சொன்னேன், சாப்பாடு தரவா, சாப்பிடுவோம். அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. அம்மா கதை சொல்றேன், சரியா தூங்கு, நல்ல பிள்ளை. ஒரு ஊர்ல மேனாமா, இந்த கதை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வேற கதை சொல்லுங்க. ஓ, அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? சரி, நான் வேற கதை சொல்றேன், அதை கேக்குறீங்களா? அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எந்த கதையா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு ஒற்றை வழி பயணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அந்த வழக்கறிஞர். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருந்த போது புகைவண்டியில் முதல் வகுப்பில் பயணம் செய்தார். அப்போது நடுவில் ஒரு ரயில் நிறுத்தத்தில் ஏறிய ஒரு வெள்ளைக்காரர் காந்தியிடம் ஒழுங்கான பயணச்சீட்டு இருந்த போதும் அவர் கருப்பர் என்பதால் இறங்க சொன்னார். காந்தி மறுக்க அந்த வெள்ளைக்காரர் பயணச்சீட்டு பரிசோதகருடன் சேர்ந்து காந்தியை அவருடைய உடைமைகளுடன் அந்த பெட்டியிலிருந்து வெளியே வீசினார். அப்போது பிளாட்ஃபாரத்தில் விழுந்த காந்தி பல மணி நேரங்களுக்கு அங்கிருந்து எழுந்திருக்கவே இல்லை. எனக்கு ஏன் இப்படி நடந்தது? நானும் முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்தேன், பிறகு ஏன் தூக்கி எறியப்பட்டேன்? இதற்கு வழிகாண வேண்டும் என்று அன்று முதல் மக்களின் பெரிய பிரச்சனைகளுடன் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்ள காந்தி மகாத்மாவாய் மலர்ந்தார். சிறிய அடையாளங்களை தகர்த்தெறிய மிகப்பெரிய அடையாளங்களுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி மகாத்மாவானார். பாய்மா. பார்த்தாலும் ஸ்கூல் முடிஞ்சு உன் பேக் எப்படி போடுற? என்ன இது, ஸ்கூல்ல வர கொடுத்துருக்காங்களா? ஆமாமா, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக. சரி, எல்லாத்தையும் எடுத்து வை, அம்மா வந்துரு. பாப்பா என்ன பண்ற? டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அம்மா நேத்து விட்ட கதை இன்னைக்கு சொல்லவா? மகாத்மா காந்தியை போல் வேறு யாரும் இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு மனிதர்களை வழிநடத்தியது இல்லை. அதுவும் மிக எளிய வழிகளில் இந்த நாட்டில் நன்றாக வேறு ஒன்று இருந்த அந்நியரை போர், வன்முறை போன்ற எந்த வழிகளும் இன்றி துரத்தினார். இந்த உலகத்தில் இதற்கு முன் நடந்திராத அதிசயம் இது. பாப்பா இங்கே வா, அப்பாவை பார்த்து கும்பிட்டுக்கோ. இன்னைக்கு அப்பா மாதிரி போராட்டத்தில் இறந்து போன நிறைய வீரர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்துறோம், சரியா? சரிம்மா. திரும்ப பாப்பா, திரும்ப. நான் குத்திக்கிறேன்.
காட்டு. கோட்ஸே காந்தியை நோக்கி மூன்று முறைகள் சுட்டான். அத்துடன் அது முடியவில்லை. அந்த துப்பாக்கி சத்தம் இன்னும் ஓயவில்லை. உலகில் எண்ணற்றோர் அவரை சுட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அரசே மதுக்கடைகளை திறந்த போது காந்தியின் மார்பில் குண்டு பாய்ந்தது. ப்ரீகேஜி தொடங்கி ஐஏஎம் வரை லட்சங்களில் நன்கொடையும் கல்வி கட்டணமும் வசூலித்த போது காந்தியின் மார்பில் குண்டு பாய்ந்தது. விளை நிலங்களை விற்றுவிட்டு வெளிநாட்டில் தட்டு கழுவும் போது, விவசாயி தற்கொலை செய்து கொள்ளும் போது காந்தியின் மார்பில் குண்டு பாய்ந்தது. இலவசங்களுக்காக எங்கள் மக்கள் விழுந்தடித்து ஓடி வந்து நெரிசலில் சிக்கி மாண்ட போது காந்தியின் மார்பில் குண்டு பாய்ந்தது. ஆளுக்கு ஆள், ஊருக்கு ஊர், நேரத்திற்கு நேரம் சட்டம் வளைகிறது, செங்கோல் சரிகிறது. ஜாலியன் வாலாபாக்கில் பாய்ந்த குண்டுகளை விட அதிகமான குண்டுகள் காந்தியின் ஒற்றை மார்பை துளைக்கிறது. என்னாச்சு தெரியாதா? நீ மகத்தான வினைகள் புரிய பிறந்திருக்கிறாய் மனிதா. அறப்போர் புரிய மனிதர் ஆதரவில்லை எனின் தனியே நடந்து செல். நீ தனியே நடந்து செல். பூமியில் பிறந்த எவனும் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. மரணம் நம் எல்லாருக்கும் நண்பன். நமது வெற்றிக்கு உரியது. ஏனென்றால் அது எல்லாவித துயர்களிலிருந்தும் நமக்கு விடுதலை அளிக்கிறது. மகாத்மா காந்தி முடிவில்லா கீர்த்தி பெற்றார். புவிக்குள்ளே முதன்மையுற்றார். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் என்று பாரதி பாடியுள்ளது போல், மகாத்மா காந்தி பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாய், மாந்தருக்கு வழிகாட்டியாய் மறைமுகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவை விட்டு அவரது ஆன்மா என்றோ போய்விட்டது. பாழ்பட்டு பரிதவிக்கும் பாரத தேசம் தன்னை இனி எப்படி வாழ்விப்பது என்று விண்ணுலகிலிருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் மகாத்மா காந்தி.